ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோலேயே அப்படியே வந்து நான் வந்து மாற்றுத்திறனாளிக்கான வீடியோவும் வந்து அப்படியே வந்து சொல்லியிருக்கேன். ஸ்காலர்ஷிப் வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு வந்து இந்த கோலம் தான் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. யூடியூப்பில் பார்த்து தான் வந்து அந்த கோலத்தை நான் வந்து ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓ, அந்தளவுக்கு நமக்கு வராது, ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போட்டேன். நான் ரொம்ப நல்லா தான் இருந்தது. போட்ட அப்புறம் பார்க்கும்போது அந்த ஃபுல்லாக வந்து அந்த நான் வந்து படிக்கட்டெல்லாம் போடும்போது ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதுதான் உங்கள்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணுறேன். எல்லாம் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து வதக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த சட்னி நீங்கள் செய்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் மாமியார் வந்து செய்வாங்க, நிறைய இது நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சி எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்சி மிளகாய், புளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும், வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே வந்து நீங்கள் தேங்காவும் போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் அப்படியே போட்டேன், அதனால் நீங்கள் வந்து அதிலே போட்டுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து வெங்காயம், நமக்கு சட்னி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்குங்க வெங்காயம், கத்திரிக்காய் ஒரு ரெண்டு, இதை கட் பண்ணி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒன்று போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். டீ வந்து இதை பண்ணாங்காட்டியே டீ வந்து பொங்கிடுச்சு. இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு நீங்கள் தண்ணியாக வேணாலும் சாப்பிட்லாம், கெட்டியாக வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி. டீ போட்டு குடிச்சிட்டு செடிக்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு ஊற்றினேன். சரி, அப்படியே உங்கள்கிட்டையும் வந்து செடிலாம் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நான் வாங்கினது அப்புறமா கூட கொஞ்சம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குதுங்க. அந்த ஒரு ஒரு இலை வரும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. வெளியும் வந்து நான் செம்பருத்தி இலை, செம்பருத்தி செடி, அதுக்கப்புறமா குரோட்டன்ஸ், ரோஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன், அதுவும் வருது. தூங்கி எழுது, குளிக்காம அலைச்சல் அலைச்சல் அலைச்சல சொல்லுப்பா. அம்முக்குட்டி சொல்ல, பட்டுக்குட்டி சொல்ல, வெக்கம் வந்துச்சப்பா பொண்ணுக்கு, வெக்கம் வந்துச்சப்பா. நான் தூங்கி வச்சுக்கணும், என்ன பண்றது? ஆடிஷம் ஆடிஷம் அம்மே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கான வீடியோ தான். எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க, இப்போ என் பையனுக்கு நாங்கள் வாங்கினோம், அதை வந்து அதனால் வந்து உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என் பையன் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டான் இந்த வருஷம், அதனால் உங்ககிட்ட வந்து நான் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சிருக்கிறவங்க வாங்கியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறது வந்து ஸ்பெஷல் காலேஜ், அதாவது அவங்களே அந்த ஸ்டூடெண்ட்டு மட்டும் இருக்கிற காலேஜின்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இவங்க வந்து ஃபோட்டோ, அதுக்கப்புறமா வந்து ஆதார் கார்டு, அவங்களுடைய அடையாள அட்டை, பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே ஃபார்ம் வாங்கி நம்ம ஃபில் பண்ணோம்னா அவங்க சைன் பண்ணி அவங்களே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணவுடனே அவனுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் வந்து வந்துடுச்சு. அதாவது 6600 ரூபாய் 700 ரூபாயும் வந்தது அவனுக்கான ஸ்காலர்ஷிப்பு. இப்போ நீங்கள் வந்து ப்ரைவே வேறு காலேஜில், அதாவது நார்மல் காலேஜ்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களாம் வந்து அவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, நம்ம தான் அப்ளை பண்ணோம். நீங்களுடைய உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அடையாள அட்டை, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறமா வந்து நீங்கள் அந்த எல்லாம் வாங்கிட்டு காலேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு நீங்கள் சைன் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வாங்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கணும்னா நமக்கு வந்து அந்த வருமான சான்று வந்து கொடுக்கணும், அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுத்து இப்போ வாங்கலாம். இப்போ என் பையனுக்கு அது வந்து நாங்கள் கொடுக்கல, நீங்கள் வாங்குறவங்களாக தான் அந்த நம்ம வந்து வருமான சான்று வாங்கி அது கூட சேர்த்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கலாம்,
சரிங்களா அதனால படிக்கிற ஸ்டூடண்ட் கண்டிப்பா வந்து இது வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து கரெக்ட்டா வந்து கிடைக்குது நீங்க வந்து அந்த ட்ரை பண்ணலாம் நீங்க ட்ரை பண்ணாமே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அதனால ட்ரை பண்ணுங்க என்னுடைய பையனுக்கு இப்போதான் வந்து ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு வந்து நானும் போடலாம் போடலாம் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் போடவே இல்லை அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துச்சு நான் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இது ஸ்காலர்ஷிப்புக்காக ட்ரை பண்ணுங்க நார்மலாக வந்து இருக்கிறாங்க வேற எதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா உதவித்தொகை வாங்குறதுனால அதனால ஸ்டாப் ஆயிருமோ அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்காதீங்க பையனுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வாங்காதவங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் திரும்பவும் வந்து உங்கள் காலேஜில் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ ஃபெசல் காலேஜ்னா அந்த காலேஜில் ட்ரை பண்ணுவாங்க அவங்களே வந்து ட்ரை பண்ணலாம் அவங்களே வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விடாதீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விடாதீங்க ரெண்டுமே அப்ளை பண்ணலாம் ரெண்டுமே நம்ம வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பேக்கெட் பால் வாங்கினேன் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான பால் கிடச்சிது சரி அதையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணுறேன் ஆனால் வந்து ஒரு லிட்ரு வந்து 60 ரூபா பால் வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குதுங்க எங்கள் ஊர்லலாம் வந்து அம்மா இருக்காங்களா அந்த எங்கள் அம்மா இருக்கிற ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் இது ரொம்ப தண்ணியாக இருக்குது ஒரு 1/2 லிட்ரு வாங்கு 1/2 லிட்ரு பால் வாங்கினாவே ஒரு 5 டீ போட்டால் நல்லாயிருக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரானாவே நல்லா இல்லை ஆனால் 1/2 லிட்ரு பால் வாங்குற 30 ரூபா ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணியாக எப்படின்னே தெரியலங்க பேக்கெட் பால் வந்து நான் ப்ளூ பேக்கெட் தான் வாங்குவேன் அந்த ப்ளூ பேக்கெட் வந்து தண்ணியாக தான் இருக்கும் இவ்வளோ தண்ணியாக இருக்காது ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கலர் பேக்கெட்லாம் நான் வாங்குறதில்ல ப்ளூ பேக்கெட் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு வாங்க அதனால் அதை நான் அதை வாங்குவேன் இப்போ சரி இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதே அப்படின்னு வாங்கினா ரொம்ப தண்ணியாக இருக்குது யோசிச்சுனே இருக்கிறேன் நிறுத்திடலாமா இல்லை வாங்கலாமா ஆனால் ஃப்ரெஷ்ஷான பால் இவ்வளோ நாள் தான் பேக்கெட் பால் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால யோசிச்சுன்னுக்குறேன் நான் ஆனால் பால் வந்து அப்படியே டீ போட்டால் நல்லா இல்லை இப்போ பேக்கெட் பால் வாங்கி நம்ம அப்படியே வந்து நான் வந்து அப்படியே வச்சு அதில் தண்ணி ஊற்றி அப்படியே டீ போடுவேன் ஆனால் இந்த பால் வந்து நம்ம காய்ச்சி அதுக்கப்புறமா 1-2 டைம் காய்ச்சி அதுக்கப்புறமா டீ போட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கலாம்னா அப்படியே இதையும் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்போ நம்மளாம் போட்டால் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் அம்மா செய்தாங்க எங்கள் அம்மா வந்து வெறியும் ஓமம் மட்டும் அந்த கடாயில் போட்டு அது நல்லா வெடிக்கும் பார்த்திங்களா அப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு டெய்லி ஒரு டம்ளர் குடித்தாங்க நல்லா வெயிட்டு வந்து குறைஞ்சிடுச்சு உடம்பே சல்லுன்னு ஆயிடுச்சுன்னு வாங்க இப்போ வரைக்கும் அது ஏறலை அவங்களுக்கு வேலைலாம் பார்த்திங்கன்னா அப்படி வேலை செய்வாங்க 60 வயசுக்கு மேலாவது அப்படியே சக்கரம் கட்டி பறக்கிற மாதிரி வேலை செய்வாங்க நம்மளாம் வீட்லேயே இருக்கிற வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பவுட்ரு நான் என்ன பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா சொன்னாங்க அது ரொம்ப வெயிட் குறையுதுமா அதனால் நீ இதெல்லாம் போட்டுக்கினாங்க அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஓமம் ஜீரகம் சோம்பு இது மூணையும் வறுத்துக்க சொன்னாங்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா அரைச்சி வச்சுக்க சொன்னாங்க நம்ம வந்துட்டு அரைச்சிக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம் இது வந்து நம்ம சாப்பிடாத முன்னாக தான் குடிக்கணும் சாப்பிட்ட அப்புறமா தான் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எப்போ விருப்பமோ அந்த மாதிரி டைமுக்கு குடிக்கலாம் இருந்தாலும் காலையில் குடிச்சிங்கன்னா டீக்கு பதில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப அடிக்கடி குடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வெயிட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்றதுனால இன்னும் ஒல்லியானா அப்புறமா நான் வந்து பேத்தி வந்தாச்சு நான் வந்து ஒரு பாட்டி மாரியே தெரிய மாட்டேன் அதனால் வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ண மாட்டேன் நான் கரெக்டாக வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பேன் ஆனால் வாரத்துக்கு 1 டைமோ 2 டைம் மட்டும் வந்து இதை போட்டு நான் குடிப்பேன் இப்போ எங்கள் பொண்ணு ஊருக்கு வந்ததுனால வெயிட் போட்டிருக்கேன் எனக்கு வந்து வெயிட் குறையன்னு சொல்லிக்கினே இருந்தாங்க சரி நான் அரைச்சி வச்சு இது இருக்குது நீ ட்ரை பண்ண அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து காலையில் போட்டு கொடுப்பேன் அதை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா கூட வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப வெயிட் குறையணும்னா டெய்லி வந்து வெறும் ஓமம் மட்டும் நல்லா கடாயில் போட்டு அதை வெடித்த உடனே தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாங்க நல்ல சூப்பரான வெயிட் லாஸ்ங்க அதை அந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணலாம் இதுக்கு வந்து சாப்பாடுலாம் இப்படி தான் அப்படி தான் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க இதோட வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்